தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டின் இறுதி நாட்களில் விசேஷமாய் கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகும் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஒளியிலே உங்களோடு சொற்ப நேரம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி அடியேன் தீர்மானித்து உங்கள் முன்பாக நிற்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கு சாட்சியாக மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 21 முதல் கொண்டு 23 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த காலை வெளியிலே எங்களோடு நீர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்படுவீராக. நம்முடைய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தின் வாசல்களை திறந்து தார். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவெளியிலே பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து 3 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததின் நோக்கம் என்ன என்று இந்த 21 வாசிக்கிறோம். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அதனால்தான் இயேசு என்கிற பதத்தினுடைய பெயர் இரட்சகர் என்று சொல்லப்படுகிறது. பாவத்திலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பொல்லாங்குகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை இரட்சிக்க போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அருமையானவர்களே, உங்களை இரட்சிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் பாவத்திலிருந்து ரட்சிக்கவும், படுக்கையிலே வியாதியாய் நீங்கள் காணப்பட்டாலும் உங்கள் படுக்கையின் வியாதியை மாற்றி உங்களை ரட்சிக்கவும், உங்களுடைய சாபங்களை நீக்கி உங்களை ரட்சிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆகையால் இந்த இரட்சகரை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பு கடந்து வரும். சகை என்று சொல்லப்பட்ட மனுஷனிடத்தில் இயேசு பேசும்போது இவ்விதமாயிச்சினார், சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். உடனடியாக அவன் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று வேதம் சொல்கிறது. நாமும் அவரை ஏற்றுக்கொள்வோமானால் சந்தோஷத்தோட நாம் வாழ்க்கை ரட்சிப்படைந்ததாய், மறுமலர்ச்சி அடைந்ததாய், சந்தோஷத்தினால் நிறைந்ததாய் காணப்படும். மாத்திரமல்ல, 23 வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாள் என்பது தீர்க்கதரிசியினால் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது என்ன செய்யப்பட்டது நிறைவேறப்பட்டது. தீர்க்கதரிசியா ஏசையா தன் தீர்க்கதரிச புஸ்தகத்தில் 7:14 வாசிக்கும் போது, இதோ கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி. ஆகையால் அந்த வார்த்தை ஏறக்குறைய 600 பிறகு நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சுட்டி காண்பிக்கிறார் மத்தேயு 1:22. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசன வார்த்தைகள் முன் உரைக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை எதுவோ அது நிச்சயமாய் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது என்று பரிசுத்த வேதம் சாட்சியிடுகிறது. இந்த காலைவெளியிலேயும் இந்த இம்மானுவேலராகிய கர்த்தரை குறித்து உங்களோடு சொற்ப நேரம் நான் பேசும்படி விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் மற்றொரு பெயர் இம்மானுவேல் என்பது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டதாய் காணப்படும். இன்றைக்கு அநேக வீடுகளிலே கர்த்தர் இங்கே இருக்கிறார், இங்கே வாசம் செய்கிறார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆனால் மெய்யாகவே கர்த்தர் என்னோடு தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரா? இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்து என்னோடு இருக்கிறாரா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டதே என்னோடு அவர் காணப்படுகிறாரா? ஆசா சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்வார், ராஜாவாகி ஆசா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான பக்தன் பவுலடியார் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 13:11 இவ்விதமாய் சொல்கிறார், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார், இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் முதலாவது நாம் அவரோடு இருக்க வேண்டும், இரண்டாவது தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் சந்தோஷமாயிருக்க வேண்டும், சமாதானமாயிருக்க வேண்டும், அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். மூன்றாவது காரியத்தை சொல்கிறேன், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:14, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நன்மையை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கூடவே இருக்கிறார். நான் இந்த காலவெளியில் 3 நபர்களை சற்று சுட்டி காண்பித்து கடந்து போக விரும்புகிறேன். நான் முதலாவது சொல்லுகிற ஒரு அருமையான மனுஷன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:26, 2-3 நான் வாசிக்க கேட்போம். கர்த்தரவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அருமையான பக்தன் ஈசாக்குக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மரித்து போன பிறகு கர்த்தர் ஈசாக்கோடு கூட தரிசனத்தில் பேசுகிற வார்த்தை தான் இது.
ஈசாக்கு எகிப்துக்கு போகும்படியா எத்தனை தெரிந்து கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் தரிசனத்தில் அவனிடத்தில் பேசுகிறார், ஈசாக்கு நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே என்ன செய், குடியிரு. அப்பொழுது நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடைய கூட இருந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். சொன்ன வார்த்தையை சற்று கவனியுங்கள். இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, நான் உன்னோடைய கூட இருந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். கூட இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவனாய் காணப்படுகிறார். அவர் சகல மனுஷரையும் ஆசீர்வதிக்கிறவர். அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களை கர்த்தர் அன்றைக்கு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். காலாகாலங்களில் ஒவ்வொருவராய் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்ததை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது ஈசாக்கிடத்தில் சொல்கிறார், நீ இங்கே இரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் காணப்படுவாரானால் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அவர் எந்த சூழ்நிலையில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே முதலாவது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஆகையால் தான் ஈசாக்கு பஞ்சம் பிழைக்கும்படிக்கு எகிப்துக்கு போக தீர்மானித்தான். ஆனால் கர்த்தரோ, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அவனை போக ஒட்டாமல் அவனை தடுத்து இருக்கிற தேசத்தில் நான் சொல்லுகிறதை செய் என்று சொன்னார். ஈசாக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது அவன் அந்த தேசத்தில் கீழ்ப்படிந்து காணப்படுகிறான். அங்கே வசனத்தை பாருங்கள், கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் செய்தபடியினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடியும். எப்படி, எந்த சூழ்நிலையில் என்று உங்களுக்கு சொன்னேன். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்கும் போது அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது. 26:12 வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்ச காலத்தில் யாரும் விதைக்காத ஒரு சூழ்நிலையில் ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி அங்கே விதை விதைக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவன் விளைச்சலை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனடைந்தான். ஒருவேளை இந்த நாட்கள் பஞ்சத்தின் நாட்களாய் காணப்படலாம். நெருக்கடி, வேலையில்லாத நிலைமைகள், மிகவும் மோசமான சூழ்நிலை இவைகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வழியில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த காலையில் அவரால் அல்லாதபடிக்கு ஆசீர்வாதம் வேற யாராலும் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வசனத்தில் எழுதப்பட்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விதையை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே என்றால் கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், ஈசாக்கு இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னோட கூட இருந்து. அப்பா, விதை விதைத்தவனோடு கூட கர்த்தர் இருந்தபடினால்தான் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதுவும் எத்தனை மடங்கு, 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, 16 சொல்லப்பட்டிருக்கிறது, அமிமலேக் என்று சொல்லப்பட்ட மனுஷன் ஈசாக்கை பார்த்து சொல்றான், ஈசாக்கே நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களை பார்க்கிற நீ மிகவும் பலத்தவனானாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசி கூட இருந்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கர்த்தர் கூட இருந்து மற்றவர்களை பார்க்கிலும் பலத்தவனாய் கர்த்தர் மாற்றினார். வேதம் மற்றொரு இடத்திலே விதமாய் சொல்லுகிறது, சங்கீதம்
105 24வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லுகிறத பாருங்கள். 105 சங்கீதம் 24வது வசனம், அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாய் மாற்றுகிறவர். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறத பார்க்கலாம். 1:12 பாருங்கள், ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இவ்விதமாயிருக்கிறது. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நாம் அவரோடும் அவர் நம்மோடும் இருப்பாரனால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பது 100 மடங்கு மாத்திரமல்ல, சத்துருக்களை பார்க்கிற உன்னை பலவானாய் மாற்றுவார். உன்னை ஒடுக்கடைத்தவர்களை பார்க்கிற கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார். உன்னை சிறுமைப்படுத்தப்படியாய் நினைத்தவர்கள் மத்தியிலே உன்னை பலத்தவனாய் கர்த்தர் மாற்றுவார். அருமையானுள்ளே, உங்கள் ஜீவிதத்தை கர்த்தர் பலத்த ஜாதியாய் மாற்ற உங்களை கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த காலை வழியில ஒன்று சொல்லுகிறேன், மட்டுமல்ல மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறத பார்க்கிறோம். 23வது வசனத்தை பாருங்கள், அங்கே இருந்து பெயெர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்கான ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். கர்த்தர் முதலாவது ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார், வாக்கு தத்தத்தை. மறுபடியும் 2வது முறை அதே வாக்கு தத்தத்தை அவனுக்கு உறுதிப்படுத்தும்படியாய் சொல்லுகிறத பார்க்கணும். அதுக்கு பிறகு நடந்தது என்ன? 28வது வசனத்தை பாருங்கள், அங்கே அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத்தும் ஈசாக்கிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் சொன்ன காரியம் இப்படியாயிருக்கிறது, அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அருமையானே, சத்துருக்கள் அறிந்து கொண்டார்கள் ஈசாக்கோடு இருப்பது கர்த்தர் என்பதை. இன்றைக்கு அருமையானே, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர், எதிர் வீட்டுக்காரர், அயலகத்தார், உங்களோட உற்றார் உறவினர், இனஜன பந்துக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றது, நீங்கள் பலத்தவர்களாய் மாறினது கர்த்தராலே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படி செய்கிறவர். அவர் பார்க்கும்படியாக, அவருடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் சித்தம் கொண்டிருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, 29வது வசனத்தில் அங்கே கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவராமே, ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், நம்முடைய சத்துருக்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் அந்த நிலைமையிலே உங்களை உயர்த்துவார். இம்மானுவேலராகிய தேவன் உங்களோடு கூட இருந்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம், சத்துருக்களை பார்க்கிலும் பலத்தவர்களாய் மாறுவது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நம்முடைய சத்துருக்கள் கண்டு சாட்சி சொல்வது. நீ 2வது நபரை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இம்மானுவேலராகிய கர்த்தர் யோசேப்போடு கூட காணப்பட்டார். அப்படி கூட இருந்தபடியினாலே முதலாவது சம்பவித்தது என்ன? அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எதை செய்தானோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தாராம், வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப காரிய சித்தி, காரியம் கைகூடி வரப்பண்ணிட்டு அது யாராலே ஆயிற்று, அவனோடு இருக்கிற கர்த்தராலே ஆயிற்று என்று தான் சொல்வேன். நிகேமியா சொல்லும்போது சொல்வார், தேவனே காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார் என்று. அப்ப காரியம் கைகூடி வர வேண்டுமானால் அது கர்த்தராலே மாத்திரமே ஆகும். நம்முடைய திறமைகளினாலே, என்னுடைய படிப்புகளினாலே, நமக்கு உண்டாயிருக்கிற தாளந்துகளினாலே, மற்ற எந்த காரியத்தினாலும் நாம் காரியம் வாய்க்காது.
ஆனால் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே. யோசேப்போடு இருந்த கர்த்தர் அவனை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினார். இதை வீட்டு எஜமானாகிய போத்திபார் காண்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவன் செய்த காரியம் என்ன? தன் வீட்டு உடைமைகள் அத்தனையும் யோசேப்பின் கைவசம் கொடுத்து விட்டு அவன் வேற ஒன்றையும் என்ன செய்யவில்லை, அவனிடத்தில் விசாரிக்கவே இல்லை. அவன் மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவனிடத்தில் ஒப்புவிக்கிறவனாயிருந்தான். ஒப்புவித்த பிறகு வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, ஐந்தாம் வசனத்துடைய கடைசி பகுதி, எகிப்தியன் வீட்டை கர்த்தர் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஐயா, வேலைக்காரனாய் கொண்டு போகப்பட்டவன் நிமித்தமாய் எகிப்து தேசத்தில் காணப்பட்ட போத்திவாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் நிமித்தம் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு சிறிய பணி செய்கிறவர்களாய் காணப்படலாம், எளிமையான ஒரு பணி செய்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கும் போது உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்களுடைய எஜமானை ஆசீர்வதிக்க முடியும், அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க முடியும். காரணம், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் யோசேப்புடைய இருந்தார், அவனிடத்தில் எல்லாவற்றையும் அவன் ஒப்புவித்திருந்தான். அது நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறத பார்க்கலாம். அருமையானே, அதை போத்திபார் காண்கிறத நான் வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவன் சிறையிலே தள்ளப்பட்டான். அதே 39:21 வசனத்தில், சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தரோ யோசேப்போடே இருந்து என்று எழுதப்பட்டது. யோசேப்பு எங்கு சென்றாலும் கர்த்தர் கூடவே இருக்கிறார். அருமையானே, நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று பல முறை சொல்லப்பட்டிருக்கு. சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட காணப்பட்டார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். அடுத்தபடியாய் அவன் அவ்விடத்திலிருந்து பார்வோனுக்கு முன்பதாய் கடந்து போய் நிற்கிறான். பரிசுத்த வேதம் சாட்சியிட்டு சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7:10 வசனத்தை வாசிப்போமானால், 7:10, தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாய் நியமித்தார். பார்வோனுக்கு முன்பதாய் நிற்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட காணப்பட்டார். அவனை கர்த்தர் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அங்கே 41:6 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16 வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் சொப்பனம் கண்டான், அதை அர்த்தத்தை சொல்ல ஒருவனாலும் கூடவில்லை. அப்பொழுதுதான் அவனோடு கூட சிறைச்சாலையிலே காணப்பட்ட பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு சொல்கிறான், நாங்கள் சொப்பனம் கண்டோம், அந்த அர்த்தத்தை அங்கே சிறைச்சாலையில் எங்களோடு இருந்த ஒருவன் சொன்னான். அவன் சொன்னபடியே நடந்தது என்று சொன்னபடியினாலே அவனை வரவழைத்தான். ராஜாவனிடத்தில் கேட்கிறான் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லு என்று சொல்லி. அப்பொழுது யோசேப்பு சொல்கிற வார்த்தையை பாருங்கள், 41:16, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். மங்களமான உத்தரவு அருளி செய்கிறவர், நன்மையானதை சொல்லுகிற கர்த்தர் அவர். அருமையானவர்களே, வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், யோசேப்பு கர்த்தரை உயர்த்துகிறவனாய் காணப்பட்டார். நான் அல்ல, கர்த்தர்தான் என்று சொல்கிறார். 45:7 வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையில் அங்கேயும் சொல்லுகிறான் இவ்விதமாய்,
பூமியிலே உங்கள் வம்சம் ஒழிந்து போகாதபடிக்கு உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். கர்த்தரை உயர்த்துகிற ஒரு மனுஷன் யோசேப்பு. இன்றைக்கு காலை வேளையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கு வந்திருக்கிற உயர்வு உங்களால் அல்ல, உங்களுடைய படிப்போ, உங்களுடைய திறமையோ, உங்களுடைய ஞானமோ, உங்களுடைய அறிவோ, அல்லது உங்களுடைய சாமர்த்தியமோ அல்ல. தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார். அவர் சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை புழுதியிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரப்படுகிற கர்த்தர். அவராலே வந்த உயர்வு நீங்கள் உரிமை பாராட்ட எந்த விதத்திலும் தகுதி இல்லை. அவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை உயர்த்த உயர்த்த அவரும் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். யோசேப்பு எவ்வளவாய் தேவனை உயர்த்தினானோ அவ்வளவாய் கர்த்தராலே அவன் உயர்த்தப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில வந்த உயர்வு பார்வோனுக்கு அடுத்தபடியாய் அவன் உட்காரும்படியாக கர்த்தர் செய்தார். ஆகையால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் செய்கிற தொழிலிலே ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கர்த்தர் இருக்கிற ஸ்தானத்தில் உயர்வை கொண்டு வந்து கொடுக்கிற கர்த்தராயிருக்கிறார். மூன்றாவது ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லி விடைபெறுகிறேன். அதற்கு அத்தாட்சியாய் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:18 1 சாமுவேல் 16:18 அங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டு வந்த நாட்களிலே அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவன் மேலிருந்த ஆவி தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். ஒரு பொல்லாத ஆவி அங்கே ராஜாவாகிய சவுலை கலக்கி கொண்டிருந்தது. அப்பொழுதெல்லாம் அவன் கலங்கி போய் காணப்படுவான். எதை செய்கிறான் தெரியாது. அதிலிருந்து அவன் விடுதலையடைய ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்த போது அங்கே கின்னர வாசிப்பதில் யாராகிலும் ஒரு மனுஷன் இருப்பானால் அவனை கொண்டு வாருங்கள், அவன் நிமித்தம் இவன் என்ன செய்வான், சொஸ்தமடைவான் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆகவே சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒரு மனுஷனை இஸ்ரவேலிலே எல்லாரும் தேடினார்கள். அப்பொழுதுதான் சவுலின் வேலைக்காரில் ஒருவன் சொன்னான், இஸ்ரவேல் தேசத்திலே ஒருவனை நான் கண்டிருக்கிறேன், அவன் பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் தாவீது, அவன் வாசிப்பதில் தேறினவன், அதோடு விட்டுவிடவில்லை, அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறான். காட்டு வனாந்திரத்திலே தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த தாவீது வாசிக்கிறதில் தேறினவன் என்று சொல்கிற மட்டுமல்ல, அவன் சொன்ன சாட்சி கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். தாவீது வரவழைக்கப்பட்டான். அவன் சுரமண்டலம் வாசித்த போது சவுலை பிடித்திருந்த அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி அவன் சுஸ்தமானான். வசனத்தை பாருங்கள், 1 சாமுவேல் 16:23 அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை சற்று கவனியுங்கள். சுரமண்டலத்தை வாசிக்கிறதுனாலே சவுலுக்கு ஆறுதலும் சுஸ்தமும் அல்லது விடுதலையும் கிடைத்தது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன், கர்த்தரை துதித்து பாடுகிறவன் மூலமாய்த்தான் விடுதலை கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால நடந்தது என்ன, ராஜாவாய சவுல் தாவீதுக்கு பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான். வசனத்தை பாருங்கள், 1 சாமுவேல் 14:15 வாசிக்கிறேன். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஐயா,
சிறுவனாகிய தாவீது வாசிக்கிறவன் சுரமண்டலத்தை, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். சவுலை விட்டு கர்த்தர் விலகி போனதை அவன் அறியவில்லை. ஆனால் சவுல், ராஜாவாகிய சவுல், ஒரு சிறுவனாகிய தாவீதுக்கு பயப்படும்படியாய் காணப்பட்டது. காரணம், அவன் மேல் இருந்த அபிஷேகம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தலையின் மேல் கர்த்தர் கிரீடமாகிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை இழந்து விடாதிருங்கள். அது மேன்மையான ஒரு அபிஷேகம். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களில் இருக்கும் வரைக்கும் ராஜாக்களும் பயப்படும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருப்பார். ராஜா பயந்தான் என்று மட்டுமல்ல, மறுபடியும் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 29வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து, தாவீது உயிரோடு இருந்த நாளெல்லாம் சவுல் அவனுக்கு சத்துருவாயிருந்தான், அதிகமாய் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் காணப்படுவாரானால் சத்துருக்கள் பயப்படும்படிக்கு கர்த்தர் செய்வார். காரணம், அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம். அபிஷேகம் பெற்றவனை கர்த்தர் கனப்படுத்துகிறவர். அபிஷேகம் பெற்ற மனுஷனை கண்டு ஜனங்கள் பயப்படும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் இந்த காலை வழியிலே மூன்று விதமான காரியங்களை உங்களோடு நான் சொன்னேன். நீங்கள் செய்கிற, கையிட்டு செய்கிற வேலைகளில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்துகிறவர். ரெண்டாவது காரியம், நான் வசனத்தில் வாசித்தோம், அருமையான யோசேப்பு. அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்டான், ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்கிற சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணினபடினாலே இன்றைக்கு கர்த்தர் அவனை தேசத்தில், எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாய் உயர்வை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். சவுலோடு கூட இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போய் தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அமர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, தாவீது கிண்ணறத்தை அல்லது சுரமண்டலத்தை வாசித்தபடியினாலே சவுலுக்கு ஆரோக்கியம் உண்டாயிற்று. மாத்திரமல்ல, ராஜா அவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டார். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் நிச்சயமாகவே கர்த்தர் அவன் மூலமாய் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ரெண்டாவது காரியம் நான் சொல்கிறேன், அவனுக்கு சத்துருக்கள் பயப்படும்படிக்கு செய்வார். ஆகையால் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த 2020 வருஷம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து என்னை மேன்மைப்படுத்துவார். இந்த 2020 வருஷத்தில் என்னோடு இருக்கிற இம்மானுவேலராகிய கர்த்தர் என்னை தேசத்தில் உயர்த்தி வைப்பார். இந்த 2020 வருஷம் இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சத்துருக்கள் பயப்படும்படிக்கு கர்த்தர் உங்கள் மேல் ஒரு புதிய அபிஷேகத்தை வைப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் கூடி உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நீ கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த 2020 வருஷத்தினுடைய முடிவின் நாட்களிலே இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று இம்மானுவேலராகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்றும், ஆண்டவரே நீரே எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்றும், 2020 வருஷம் இந்த டிசம்பர் மாதத்தில் நீர்தான் எங்களுக்கு உயர்வை கொடுக்கிறவர் என்றும், ஆண்டவரே எங்கள் மூலமாய் தம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணுகிறவர் என்றும், எங்கள் சத்துருக்கள் கண்டு பயப்படும்படிக்கு நீர் கிரியை செய்கிறவர் என்றும் பார்த்தோம். ஆனால் இதே வண்ணமாய் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு புதிய அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், ஆசீர்வதியும். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். துதிகான மகிமைக்கு செலுத்துகிறேன். உம்முடைய நாமத்தினால் இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.